வணக்கம் நண்பர்களே, நான் வாஸ்து இன்ஜினியர் கிருஷ்ணராஜன். வாஸ்து இன்ஜினியர் விதிமுறைகள் என்னென்ன? இதில் மொத்தம் மூணே மூணு செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்கிறோம். மூணு செக்மெண்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இடம் அல்லது நிலம், அங்கே வாங்கும்போது என்னென்ன விஷயங்களை நம்ம பார்க்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா கட்டடத்துக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும். மூணாவது கட்டடத்துக்கு வெளியெல்லாம் நம்ம என்னென்ன பார்க்கணும். கட்டடத்துக்கு வெளியே அப்படின்றது காம்பவுண்டுக்கு கட்டடத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும், இவ்வளோதாங்க. வாஸ்து இன்ஜினியர் உள்ள மூணாவது செக்மெண்ட்டான கட்டிடத்திற்கு வெளியே காம்பவுண்டுக்கு உள்ள இந்த ரூலை பற்றி பார்ப்போம். இதில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, டாய்லெட் வந்து செப்டிக் டேங்க் வந்து குறிப்பாக வடமேற்கில் மட்டும்தான் வைக்கணும். ஸோ இதை வந்து தவிர்க்கவே கூடாது. தென்கிழக்கில் வைக்கிறது, மற்ற இடங்கள்லாம் வைக்கிறதுலாம் ஆபத்து. வடமேற்கு மட்டும்தான் ஆபத்தை விளைவிக்கிறது இல்லை, மற்ற எல்லா இடங்களும் ஆபத்தை கண்டிப்பாக கொடுத்துருது. அப்போ திசை தெரிஞ்சால் தான் நீங்கள் வடமேற்கில் வைக்க முடியாது, நீங்கள் பார்த்துக்கிடுங்க. மாடிப்படி வீட்டுக்கு வெளியில் வடமேற்கில், தென்கிழக்கில், தென்மேற்கில் இந்த பகுதியிலலாம் கொடுக்கலாம். அப்படி கொடுக்குற மாடிப்படி ஓப்பன் ஸ்டேராக இருக்கணும், மலையில் வெயிலில் காயும்படியாக இருக்கணும். எக்காரணம் கொண்டும் மாடிப்படியும் மூடக்கூடாது. ஸோ ரொம்ப அகலம் குறைவான இடங்களில் பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா வடக்கோ வடகிழக்கோ சேர்ந்த மாதிரி மாடிப்படி வந்துடும். ரொம்ப அகலம் குறைவான இடங்களில் மாடிப்படி கட்டுறீங்க, ஒரு வடக்கு பார்த்து பில்டிங்காக இருக்குது அப்படின்னா அது வடக்கு வடகிழக்கு சேர்ந்த மாதிரியான மாடிப்படி வந்துடும். ஸோ அதனால் மாடிப்படி கொடுக்குறது ரொம்ப கவனமாக கொடுக்கணும். மாடிப்படியும் நிறைய இடத்துல தவறு நடக்கிறத பார்க்க முடியாது. அடுத்து போர்ட்டிகோ. போர்ட்டிகோ இல்லாமல் வீடு கட்டுறதுன்றது ரொம்ப நல்ல அமைப்பு. போர்ட்டிகோ போட்டுட்டிங்கனாவே அங்கே குறை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. போர்ட்டிகோன்றது ஒரு ஆபத்தான ஒரு விஷயந்தான். ஸோ போர்ட்டிகோவுக்கு என்ன தான் அளவு கொடுக்குறது அப்படின்னா, போர்ட்டிகோ இல்லாமல் கட்டுறது சிறப்பு, அவ்வளோதான். இதுக்கு அளவெல்லாம் இல்லை, ஒரு சின்ன அளவு போட்டாலும் தவறு தவறு தான். ஓகே, வீட்டுக்கு வெளியில் ஒரு காமன் டாய்லெட் கொடுக்கணும் அப்படின்னா அது வடமேற்கில் கொடுங்க. கார் பார்க்கிங் வடமேற்கில் கொடுக்கலாம், தென்கிழக்கில் கொடுக்கலாம். மாட்டுத்தொழுவம், மாட்டுக்கொட்டகம் இதெல்லாமே வடமேற்கில் தென்கிழக்கில் கொடுக்கலாம். வீட்டுக்கு வெளியே அவுட்டர் கிச்சன் கொடுக்குறோம் அப்படின்னாலும் அது வடமேற்கில் கொடுக்கலாம், தென்கிழக்கில் கொடுக்கலாம். வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டு அப்படின்னா காம்பவுண்டும் சதுர சோகமாக தான் கொடுக்கணும். அந்த தெற்கு மேற்கு வந்து வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ரொம்ப குறைவான இடைவெளியும், வீட்டுக்கு வடக்கும் கிழக்கு அதிக இடைவெளி வச்சு வீடு கொடுக்கறது, காம்பவுண்ட் கொடுக்கறது ரொம்ப சரியான அமைப்பு. அதேமாரி நீர்நிலைகள் மேற்கனவே சொல்லப்பட்டது தான், வடக்கு கிழக்கு வடகிழக்கில் கொடுக்கறது. ஓவர் ஹெட் டேங்க் அப்படின்னா தென்மேற்கில் மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வீட்டுக்கு வெளியே பார்க்கக்கூடிய விதிமுறைகளில் வரக்கூடிய விஷயங்கள். நான் சொன்ன இந்த மூணு செக்மெண்ட்டை நீங்கள் முழுசாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீடு கண்டிப்பாக 100% வாஸ்துப்படி அமைஞ்சிருங்க. நண்பர்களே, இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை சுற்றியுள்ள நபர்கள் நிறைய பற்றி இதை ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளான மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய வீடுகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் இலவச வாஸ்து ஆலோசனை கொடுத்துட்ருக்கேங்க. அப்பாயின்மெண்ட்டுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. சமீப காலமாக இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டு உள்ள குழந்தைகளோட வீடுகளை ஆய்வு பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட தவறு, அந்த வீட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எல்லா வீட்லேயும் ஒரே மாதிரி இருக்கிறத கண்டு நான் வியந்திருக்கேன். அப்படி பார்த்த வீடுகளில் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய வீடுகள் அட்வைஸ் பண்ணணும். அதில் யாரெல்லாம் கரெக்ஷன் பண்ணாங்களோ அந்த வீட்டில் உள்ள குழந்தைகள் சீக்கிரமாகவே ரெக்கவரி ஆகி ஒரு ஸ்பெஷல் சைல்டாக இல்லாமல் ஒரு நார்மல் சைல்டாக மாறின அதிசயங்களை நான் பார்த்தும் வியந்து இருக்கிறேங்க. இதுவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பண்ண இந்த சர்வீஸை இப்போ தமிழ்நாடு முழுவதும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் உங்களை சுற்றியுள்ள நபர்கள் வீடுகளில் இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டு இருக்காங்க அப்படின்னா என்னுடைய அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் இடத்துக்கு நேரில் வந்து உங்கள் வீட்டில் உள்ள குறைகளை எடுத்து சொல்கிறேன். அதை கரெக்ஷன் பண்ணும் பட்சத்தில் உங்கள் குழந்தை ஒரு ஸ்பெஷல் சைல்டாக இல்லாமல் நார்மல் சைல்டாகிறதுக்குரிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த சர்வீஸ் டோட்டலி ஃப்ரீ தான் இது, இதுக்கு பின்னாடி எந்த ஒரு வியாபார நோக்கமும் கிடையாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி.